السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر 674 نيتري حديثين تدرچ پغدي حديث نري پالر ابو هريرة رضي الله تعالى عنه ورغل தன்னுடைய خطباவின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சும்மா கால தருனி மா தரக்துக்கும் உங்களுக்கு நான் எதை விட்டுவிடுகின்றேனோ உங்களுக்கு நான் எதை எடுத்துரைக்கிறேனோ அதை அப்படி எடுத்துக்கொண்டு என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஃபஇன்னமா ஹலக மங்கான கபுலக்கும் பிகஸரத்தி சுவாலிஹிம் வஃத்திலாஃபிஹிம் அலா அம்பியாஇஹிம் உங்களுக்கு முன் கடிந்த சமுதாய மக்கள் அழிவதற்கு காரணம் அவர்கள் அதிகமான கேள்விகளை கேட்பதைக் கொண்டும் வஃத்திலாஃபிஹிம் அலா அம்பியாஇஹிம் தங்களுடைய நபிமார்களுக்கு எதிராக செயல்பட்டதினாலும் ஆகும். நபிமார்களுக்கு மாறு செய்து அதிகமான கேள்விகளை தொடுத்ததின் காரணமாகத்தான் உங்களுக்கு முன்கழிந்த சமுதாய மக்கள் அவர்கள் அழிந்தார்கள். ஃபைதா அமர்த்துக்கும் பிஷை என் ஃபௌத்து மின்ஹு மஸ்தத்தாழ்த்தும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏவி விட்டால் அதை உங்களால் முடிந்த அளவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் செயல்முறைப்படுத்துங்கள். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தடுத்து விட்டால் அதற்கு நான் முட்டுக்கட்டை போட்டு விட்டால் அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். நான் ஏவியதிலோ நான் தடுத்ததிலோ நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டாம். கண்மணி நாயகம் சொல்லுவார் சொன்னார்கள். கேள்விகள் அவ்வளவு நல்லதல்ல. நாம் ஹதீஸில் என்ன பார்க்கிறோம், நாம் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் என்ன இமாவுகள் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதை அப்படி ஏற்றுக்கொண்டிட வேண்டும். இதில் நாம் தேவையில்லாமல் கேள்விகளை தொடுத்திட வேண்டாம். அறிஞர் பெருமக்கள் அவர்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்தில் தான் சொல்லுகிறார்கள். அதை அப்படி ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு உண்மையான மீனுக்கு அழகு. அதில் நாம் இடையூறு செய்யும் நிலையில் அதில் நாம் கேள்விகளை தொடுத்து கொண்டிருந்தால் சில நேரங்களில் நாம் மிகப்பெரிய ஒரு கை சேதாரத்திற்கு ஆளாகிவிடுவோம். அல்லாஹ்வு நம்மை பாதுகாத்திருவானாக. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் 1337 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வு நம்மை எல்லோரும் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.